ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இந்த சேனல் வந்து ஆரம்பித்ததோடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூக்காக ஆரம்பித்தது. ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. என்னென்னா, இந்த குவாரண்டைன் லாக்டவுன் சொல்லிவிட்டு நம்மளை எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆரம்பித்து ஒரு ஒன் ஆர் டூ ரெஸ்டாரண்ட்ஸாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அதுக்குள்ளேயே வந்து நம்மளோட இது வந்து எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து இப்போது நம்மளோடது வந்து எதுவும் பண்ண முடியல. இப்போது வந்து நம்ம வந்து ஒரு சில குக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அப்புறம் வந்து ஒரு சில இந்த டொனேஷன் வீடியோஸ் போட்டு போகிறோம். ரெண்டு மூணு டொனேஷன் வீடியோஸ் போட்டுவோம். எனக்கே வந்து இந்த சேனல் வந்து எதுக்காக ஆரம்பித்தோன்றதே வந்து நல்லா மறந்துடும் போல இருக்குது, மறந்துடுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி ஒரு ஏதாவது ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம தலைவர் வந்து உள்ளே கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி ஏதாவது ஸ்பான்சர் பண்ண சொல்லி நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணலாம். என்ன ஆர்டர் பண்ணுன்னு தெரியல, அவர்கிட்டே கேட்போம். வாங்க போகலாம். தலைவர், என்னாச்சுவா? காலேருந்து கார்ட்ஸ் தான் விளையாண்டுக்கிறீங்க. விளாண்டா கார்டெல்லாம் கழிச்சு விட்டுச்சிங்க. அதான் சரி பண்ணிட்டு இருக்கேன். வச்சு விளாடணுமா? விளாடும், விளாடலாம். பசியுது, மணி வேற 9 போகுது. ஏன் வீட்டில் சாப்பிடல? நீ வீட்டில் தோசையா? ஐயோ, நமக்கு இறங்காத பாய். எங்க வீட்டில் ரசம் நாங்க வீட்டில் ரசமா? ஆமாப்பா, ரசம் வேணான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ரசம் நீ சாப்பிடு. பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். பிரியாணி அப்பா, இப்போ இன்னும் இப்போ யாருப்பா கிடைப்பா? ஆளே கிடையாதுப்பா. யாரும் ஆள் இருக்கும்பா, டெலிவரி இருக்கும் பாரு. டெலிவரி ஒன்றும் இருக்காதுப்பா. இப்போ பாருப்பா, நீ இரு, நான் பார்க்குறேன். ஆர்டர் பண்ணுறியா? பே பண்ணுறியா? நான் தரேன்பா, சாப்பிடலாம். என்ன பிரியாணி? என்ன இருக்குது ஆர்டர் பண்ணு. சரி, நீ பண்ணு, நான் போய் வாங்கிட்டு விட்டுமா. வாங்கினுறியா? ஆ, நான் ஆனே போயிட்டு வந்துடுறேண்ணா. வாங்கிட்டுறியா? சரி, இப்போ போய் வாங்கிட்டு வந்து போ. பிரியாணி வேணுறியா? எனக்கு ஆறா இருக்குண்ணே. சேலம் மரம் தான் இருக்கும். கீழ்கிட்டில் ஆறா இருக்கேண்ணே. ம், மாட்டிக்கோ. சரி, காடெல்லாம் எடுத்து சரி பண்ணி என்னப்பா உடனே போயிட்டு கேட்ட உடனே. ஹலோ, எல்லாரும் என்னாச்சு? பிரியாணி கிடைக்குதா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. பிரியாணி வாங்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு புடி பிரியாணியில் வந்துட்டார்ல, வந்துட்டார. நம்ம செல்லக்குட்டி வந்துட்டார்ல. வா 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 வா. என்னப்பா இவ்வளோ நேரம்? என்ன இவ்வளோ நேரம்? கூட்டம்பா, கடையில் பயங்கர கூட்டம்பா. கொஞ்சம் பிரியாணியை கொடு ஃபஸ்ட்டு. இதா, அப்பா அப்பா. பா, ஸ்மெல் தூக்குதுப்பா. என்ன பிரியாணி அப்போ? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? பிரியாணி வந்துருச்சு. சேலமா பிரியாணி. ஆக்சுவலாக பிரியாணி சாப்பிட்டு 10 ஆகுது. இவ்வளோ நாளாக பிரியாணி சாப்பிடாம இருந்ததே இல்லை. ரெண்டு ரெண்டு வாங்கிக்கியா? இத்தி ஒன்று மட்டன், ஒன்று சிக்கன் நினைக்கிறேன். எவ்வளோ பெருசு? ஓ, லெக் பீஸ்பா? சிக்கன் பிரியாணியா? பா, செம சூடாக இருக்கு. செம்மையாக இருக்கும்பா, ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கு. இதுவும் என்ன பிரியாணி பார்க்கலாம்?
எனக்கு ஆனியன்ல ஆரம்பிச்சுடுவா பிரியாணி கட்டில் லாபம் இனியும் வச்சு என்ன சொல்ல வர சேர்த்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கும் சொல்கிறேன் சிக்கன் பிரிச்சு அப்படியே ஃபுல்லாக எடுத்து வாய் ஃபுல்லாக வைக்கணும் தலையில் இன்னும் கொஞ்சம் சாப்பிடும் போது பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆனதுக்கும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் அப்படியே எப்படி வந்துருக்கு பாருங்க சரி சூப்பராக வந்துருக்கு அப்படியே ஊத்தோடனே எல்லாமே வந்துருச்சு வெறும் மட்டும் தனியாக வந்துருச்சு என்ன வந்து மட்டன் பிரியாணி தான் இன்னும் நல்லா இருந்துருக்கும் பரவாயில்ல அருமையா இருக்கு பிரியாணி எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட்டு பத்து நாள் ஆச்சுப்பா பிரியாணி இல்லாம இருக்க மாட்டியா என்ன பண்ணுது பத்து நாள் பிரியாணியே இல்ல நல்லா பண்ணிருக்கானா செம்ம டேஸ்ட் பா சேலம் ரொம்ப நாளாச்சு சூப்பரா இருக்கும் சேலம் வர பிரியாணி நல்ல மசாலா மசாலாவே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த மசாலா நிறையா வந்து பிடிக்காது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே மசாலாவே இருக்காது எல்லாமே மசாலாவும் வந்து அது நல்லா எல்லா சாப்பாடும் கலந்து சூப்பராக இருக்குது கறியும் நல்லா சாஃப்டாக இருக்குது என்ன பண்ணி இந்த ஆனியன் தலை கொஞ்சம் சார் வெள்ளரிக்காய் போடாமல் தான் வளர்ந்துருக்கோம் வெள்ளரிக்காய் போட்டால் கொஞ்சம் எனக்கு பிடிக்காது ஏன் வெங்காயம் வேலை அதிகமாக இருக்காண்ணா இல்லை வெங்காயம் வேலை கூட அதிகமாக இருக்குது வெள்ளரிக்காய் போட்டுருக்காங்க வெயில் கோசம் போட்டிருக்கோம் நல்ல குவான்டிட்டிப்பா ஒரு ஆள் வந்து நல்ல குவான்டிட்டி நிறைய இருக்கு பிரியாணி இப்போ ஒன்று வாங்கினா ரெண்டு பேர் சாப்பிடலாம் சொல்கிறேன் என்ன மாதிரி ஆனவங்களும் பார்த்தாது யாராவது கம்மியாக சாப்பிட்றவங்களும் ரெண்டு பேர் ஒன்று வாங்கி ரெண்டு பேர் சாப்பிடலாம் பிரியாணி நிறையா இருக்குது ஆனால் ஒரே லெக் பீஸ் இருந்தது எவ்வளோ இந்த பிரியாணி ஏன் உனக்கு தெரியாதா 180 ரூபா அது எவ்வளோ பண்ணு பிரியாணி 180 180
சிக்கன் பிரியாணி அப்புறம் மட்டன் பிரியாணி 280 நினைக்கிறேன். ஒன்று வாங்க ரெண்டு பேர் சாப்பிடலாம் தாராளமாக. என்ன ஒன்று சிக்கன் பீஸ் மட்டும் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்கன்னா ரெண்டு பேர் நல்லா ஷேர் பண்ணி சாப்பிடலாம். லெக் பீஸ் மட்டும் ஒன்றே ஒன்று தான் இருந்தது. தாலா பீஸ் ரெண்டு வச்சுப்பாங்க நினைக்கிறேன். அது எவ்வளோ தெரியல, அதில் பார்க்கல. நீங்கள் உங்க பிள்ளைக்கு பிரியாணி கட்டுது ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்றோம். நாங்களும் அவரும் வந்து சாப்பிட போகிறாரு. எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களுக்கும் பிரியாணி வேணும்னா இந்த மாதிரி எங்கள் சேனல் மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் பிரியாணி.